ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது மியூசிக் டேரக்ட்ரஸோட கேஸ்டை பற்றி பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அனிருத் இவங்க ஒரு மியூசிக் டேரக்டர் மட்டும் இல்லைங்க ப்ளேபேக் சிங்கரும் கூட இவங்க தனுஷ் படங்களுக்கு மட்டும் வந்து மியூசிக் டேரக்டராக வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் மற்ற படங்களுக்கும் வந்து மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க த்ரீ எதிர்நீச்சல் வேலையில்லா பட்டதாரி வேதாளம் இந்த மாதிரி படங்களில் இவங்க இசையமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்களோட கேஸ்ட் வந்து பிராமின் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜி வி பிரகாஷ் இவங்க வந்து வெயில் பழம் மூலமாக நம்ம திரை உலகிற்கு இசையமைப்பாளராக வந்து அறிமுகமானாங்க இவங்க ஒரு பிளேபேக் சிங்கர் அப்புறம் ஆக்டரும் கூட இவங்க வெயில் கிரீடம் ஆடுகளம் ஆயிரத்தில் ஒருவன் மதராசப்பட்டினம் இது மாதிரி வெற்றி படங்களுக்கு வந்து இசையமைச்சிருக்காங்க இப்போ வர படங்கள்லேயும் வந்து இவங்க நடிகராக வந்து ஆக்ட் பண்ணிட்டு வராங்க டார்லிங் பென்சில் த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா இந்த படங்கள்லாம் வந்து இவங்க நடிகா வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட கேஸ்ட் வந்து முதலியார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேவா இவங்க வந்து நிறைய கானா பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க இவங்க எண்பதுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு வந்து இசையமைச்சிருக்காங்க இவங்களோட கேஸ்ட் வந்து பல்லர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிப்ஹாப் தமிழா ஆதி இவங்க பார்த்தீங்கன்னா பல ஆல்பம் சாங்குக்கு வந்து இசையமைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆம்பளை படம் மூலமாக வந்து இசையமைப்பாளராக வந்து நம்ம திரையுலக்கிற்கு அறிமுகமானாங்க இப்போ மீசிய முறுக்கு அந்த படத்தில் வந்து இயக்குனராகவும் ஒரு நடிகராகவும் வந்து அறிமுகமாயிருக்காங்க இருக்காங்க ஆம்பளை தனி ஒருவன் இந்த ரெண்டு படத்துக்கும் வந்து இசையமைச்சிருக்காங்க இவங்களோட கேஸ்ட் வந்து கவுண்டர் அடுத்து நம்ம பார்க்கப்படுவது ஹாரிஸ் ஜெயராஜ் இவங்க பார்த்திங்கன்னா இவங்க ஒரு இசையமைப்பாளர் அதையும் தாண்டி தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி அப்படின்ற மொழிகள்லாம் வந்து இவங்க இசையமைப்பாளராக வந்து இருந்திருக்காங்க இவங்க வந்து சாமி கோவில் அருள் அன்னியன் கஜினி அயன் இந்த மாதிரி வெற்றி படங்களுக்காக வந்து இவங்க இசையமைச்சாங்க அப்படின்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்க சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் வந்து இசையமைச்சிருக்காங்க இவங்களோட கேஸ்ட் வந்து கிறிஸ்துப நாடார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யுவன் சங்கர் ராஜா இவங்க நிறைய படங்களுக்கு வந்து இசையமைச்சிட்டு வந்திருக்காங்க இவங்க பிரியாணி தான் இவங்களோட நூறாவது படம் அப்படின்னே சொல்லலாம் இவங்க ஒரு மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லைங்க இவங்க ஒரு சிங்கரும் கூட இவங்களோட கேஸ்ட் வந்து பறையர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இமான் இவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் இது மாதிரி மொழிகளில் உள்ள திரைப்படங்களுக்கும் வந்து இசையமைச்சிருக்காங்க இவங்க நம்ம தமிழ் படமான தொடரி கயல் கும்கி மைனா இது போன்ற படங்களுக்கும் வந்து இசையமைச்சிருக்காங்க இவங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கும் வந்து இசையமைச்சிருக்காங்க இவங்க வெரி ஷார்ட் பீரியட்லேயே வந்து இருபத்தஞ்சி படங்களுக்கு வந்து இசையமைச்சிருக்காங்க இவங்களோட கேஸ்ட் வந்து கிறிஸ்துவ பல்லர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இளையராஜா இளையராஜா அப்படின்னாலே இசைத்துறையில் மூடிசூடா மன்னன் அப்படின்னே சொல்லலாம் இவங்க சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வந்து இசையமைச்சிருக்காங்க இவங்க பல மொழிகளான தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி இந்த மாதிரி திரைப்படங்களுக்கும் வந்து இவங்க இசையமைச்சிருக்காங்க இவங்க நிறைய விருதுகள் வந்து வாங்கியிருக்காங்க இவங்களோட கேஸ்ட் வந்து பறையர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இசை புயல் ஏஆர் ரகுமான் இவங்க வந்து இவங்க ஒரு இசையமைப்பாளர் பாடகர் அப்படின்னே சொல்லலாம் இவங்க நிறைய ஆஸ்கர் அவார்ட் வந்து வாங்கியிருக்காங்க தமிழ் இந்தி ஆங்கிலம் இந்த மாதிரி மொழிகளில் உள்ள திரைப்படங்களுக்கு இவங்க இசையமைச்சிருக்காங்க இவங்க மணிரத்னம் டேரெக்ஷனில் ரோஜா படத்துக்கு இசையமைச்சு நம்ம திரையுலகிற்கு அறிமுகமானாங்க இவங்களோட கேஸ்ட் வந்து இஸ்லாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விஜய் ஆண்டனி இவங்க பார்த்திங்கன்னா இவங்க ஒரு இசையமைப்பாளர் அதையும் தவிர வந்து பாடகர் நடிகர்னே சொல்லலாம் இவங்களோட இசையமைப்பில் பல புதுமுக பாடகர்களுக்கு வந்து இவங்க சான்ஸ் தருவாங்களாம் இவங்க நடித்த பிச்சைக்காரன் படத்தில் வந்து தன்னோட இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி வந்து சூப்பராக நடிச்சிருப்பாங்க இவங்களோட கேஸ்ட் வந்து பிள்ளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் ஸ்பைஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க